Narayana. Welcome to my kitchen. பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். I'm ஸ்ரீ சரஸ்வதி கம்பர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு மட்டன் குழம்பு செய்ய போறேன். அது சூப்பரா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். அதை எப்படி செய்யலாம்னு வாங்க பாக்கலாம். இப்ப அதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா ஹீட் ஆயிடுச்சு இந்த மட்டன் வந்து அரை கிலோ மட்டனை குக்கர்ல ஆட் பண்ணிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகணும். இதில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி போட்டால் மட்டன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த நான்வெஜும் ஃப்ரை பண்ணி நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ண விட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இலை வந்து ஆட் பண்ண போகிறேன், வாழையில. இது வந்து கோகோனட் மில்க் வந்து மட்டன் ரெசிபி. இதில் வாழையிலை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வாழையிலையே நான் ஒரு ஒரு துண்டு பெருசாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதை நம்ம வந்து ஓரமாக இப்படி வச்சிடலாம். இதுக்கு வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறேன். கரெக்டாக சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் இருந்தால் போதும். இப்போ வந்து குக்கரை லாக் பண்ணிடலாம். கரெக்டாக நாலு விசில் விடலாம். பேன் அடுப்பில் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சோம்பு, மூணு பிரிஞ்சலை, அஞ்சு கிராமு, மூணு ஏலக்காய், ஒரு பட்டை. நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு, ஆட் பண்ணிடலாம் எண்ணெயில. ஆனியன் வந்து பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல நீளமா ஆனியன் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல நீளமா, அதையும் ஆட் பண்ணிடலாம். வந்து ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் ஆனியன்லாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே நான் குட்டி குட்டியே வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து அரை ஸ்பூன் நான் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ஃப்ரை ஆகும்போது சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி ஒரு கொத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். அடைஞ்சிருச்சு, மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த இலையை நம்ம எடுத்துடலாம். நல்லா சுண்ட விடணும். மட்டனில் வந்து நான் அரை ஸ்பூன் உப்பு போட்டேன். தக்காளி வணக்கும் போது அரை ஸ்பூன் போட்டேன். இந்த ஒரு ஸ்பூன்லேயே இது நல்லா சுண்ட வச்சுட்டு தான் அப்புறமா தான் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். நல்லா சுண்டனோன்னா கிரேவியில் நம்ம இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு தேங்காயும் ஆட் பண்ணிடலாம். மொத்தம் வந்து ரெண்டே கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும். அதிகமாக கொதிக்க வைக்க வேணாம், ஓரளவு கொதிச்சா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவு கொதிச்சா போதும். சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் பனானா லீஃப் வச்சியும் நான் வந்து இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். வாழை லீஃப் போட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நான் சந்திக்கலாம். வணக்கம்.